அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வர்றோம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக. நம்ம இன்றைக்கி எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இருக்குமா இருக்காதா, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்குமா இருக்காதா, எந்த கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த கணவன் மனைவி பாதிக்கப்படுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாமே வந்து ஜாதக ரீதியாக காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும், ஏழாம் இடம் என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும், ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும். இது மட்டும் இல்லாமல் குரு என்பது ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் ஆணை குறிக்கும், பெண் ஜாதகத்தில் சுக்கரன் என்பது ஜாதகையை குறிக்கும், ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் என்பது மனைவியை குறிக்கும், பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவரை குறிக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும் அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியில் இருக்க வேண்டும் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புரிதல் ஏற்பட்டு அன்புடன் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியில் இருக்கணும். இவங்க எந்த வகையிலும் திரிசூன்யத்திலோ அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ பாதகத்திலேயோ இல்லாமல் இருக்கணுங்கிறத கவனித்து பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குருவும் ஆண் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் திருமணமாகி சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இது வந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய ஜாதகர். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈருடன் ஒரு இயல்பு ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, குருவும் சுக்கரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருப்பது, லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருப்பது, இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி வாழ்வாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமாக வேணாம். இப்போது சில கணவன் மனைவி கான்ட்ராவர்சியில் கண்ணன் ரெண்டு பேருக்கு இடையே டிஸ்பியூட் வருது, கருத்து வேறுபாடு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் 6-8 இருந்தாங்கன்னா அந்த மனைவி கணவன் இடையே ஒரு புரிதல் இல்லாமல் பிரச்சனை வரும். அதே மாதிரி லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் 6-8 இருந்தாலும் பிரச்சனை வரும், குருவும் சுக்கரனும் 6-8 இருந்தாலும் பிரச்சனை வரும், பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் 6-8 இருந்தாங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை என்பது குறைவு, புரிதல் இல்லாமல் பிரச்சனை வருவது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொது தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.